எம்பிசி எனப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து குறும்பர் இன மக்களை எஸ்டி எனும் பழங்குடி மக்கள் என பிரிவில் சேர்க்கும் அரசாணையை மத்திய மாநில அரசுகள் விரைவில் வெளியிட வேண்டி கோவையில் தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில இளைஞரணி செயலாளராக புதிதாக பதவியேற்றுள்ள ஆர் கே ராஜ்குமார் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று குறும்பா இன மக்களை சந்தித்து கிளை அமைப்புகளை உருவாக்குவது மற்றும் அவர்களது கோரிக்கைகளை கேட்டு வருகிறார். இந்நிலையில் கோவை போத்தனூரை அடுத்த கணேசபுரம் பகுதியில் தமிழ்நாடு குறும்பா முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி செயலாளர் ஆர் கே ராஜ்குமார் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த குறும்பா சங்க நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களிடையே ஆலோசனை நடத்தினார். இதற்கான கூட்டம் ஊர்கவுண்டர் பொன் சுரேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த மயில்சாமி, ராஜேந்திரன், ரத்தினசாமி, ராம்குமார், ராமச்சந்திரன், முத்துச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முரண்டம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இதில் திருமண தகவல் மையத்தின் தலைவர் சத்யநாராயணன், செயலாளர் செந்தில்குமார் மற்றும் மாநில மாவட்ட இளைஞரணி மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழ்நாடு குறும்பா சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் குறும்பர் இன மக்கள் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருவதாகவும் குறும்பர் இன மக்கள் அனைவரும் சமூக கௌரவம் மற்றும் அரசியல் அங்கீகாரம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவதாகவும் குறிப்பாக எம்பிசி எனப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து குறும்பர் இன மக்களை பழங்குடி மக்கள் இன பிரிவில் சேர்க்கும் அரசாணையை வெளியிட தமிழக அரசு பரிந்துரைத்துள்ளதை அமல்படுத்துவதற்கு தேவையான சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசாங்கம் விரைவாக எடுக்க வேண்டும், மாநில அரசு அதற்கு வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு கணேசபுரம் கிளை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்து நடந்து கிளையினுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மாநில குறும்பா மக்களினுடைய சங்கத்தினுடைய செயலாளராக ராஜகுமார் அவர்கள் இங்கே வருகின்றார்கள். கோவை மாவட்ட குறும்பா சங்கத்தினுடைய தலைவர் கெம்புராஜ் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் இங்கே வருகின்றார்கள். எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் தமிழகத்திலே கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் நாங்கள் வசித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதில் எந்த வகையிலும் நாங்கள் பொருளாதாரத்திலேயோ ஒரு அரசியல்லையோ அப்படி இல்லை என்றாலும் ஒரு அதிகாரத்திலேயோ எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 50 லட்சம் பேர் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்கள் வசதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்காகத்தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்து மிகச்சிறந்த முறையில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். எங்களுடைய நோக்கம் 50 லட்சம் பேர் வசிக்கின்ற மக்களில் ஒரு 5 லட்சம் பேரும் வசதியானவர்கள் இல்லை.